ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக ஈலான் மஸ்க் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணார். அந்த இன்டர்வியூவில் வந்து எதை பற்றி பேசினார்னா, அவரோட கம்பெனியான நியூராலிங்க் பற்றி தான் பேசினார். இந்த இன்டர்வியூ வந்து எப்போ நடந்துச்சுன்னா ஆகஸ்ட் 28, 2020 எப்போ நடந்துச்சு. இந்த நியூராலிங்க் கம்பெனியில் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா, பிரெயின் மிஷின் இன்டர்ஃபேஸை, சிப்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்டர்வியூவில் வந்து அவர் என்ன சொன்னார்னா, அவரோட கம்பெனியில் கரண்ட்டாக என்ன நடந்துட்டுருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சிப்ஸில் வந்து என்னென்ன அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த இன்டர்வியூவில் வந்து சொன்னார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சிப்பை வந்து ஒரு அனிமல் மேலே யூஸ் பண்ணி அது ரொம்பவே சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதையும் வந்து இந்த இன்டர்வியூவில் வந்து லைவ் டெமோவை வந்து காமிச்சார். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். ஈலான் மஸ்க் வந்து இன்டர்வியூவில் அவரோட கம்பெனியான நியூராலிங்க் பற்றி என்னென்ன சொன்னாரோ அதை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நியூராலிங்க் சிப் அப்படின்னு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, மேலே கார்டில் அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சிப்போட மெயின் கோல் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னார்னா, ஸ்பைனல் ப்ராப்ளம்ஸ் அப்புறம் பிரெயின் ப்ராப்ளம்ஸை வந்து சரி பண்ணுறதா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். நெக்ஸ்ட்டாக இந்த இன்டர்வியூவில் வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா, இந்த சிப்போட ஸ்ட்ரக்சரில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்களோ அதை பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. நீங்கள் இப்போ இந்த பார்க்குற இமேஜ் தான் வந்து பழைய டிசைன். இந்த டிசைனில் வந்து சிப்பை வந்து நம்மளோட ஸ்கல்குள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் காதுக்கு பின்னாடி வந்து ஒரு டிவைஸ் வந்து மாற்ற மாதிரி இருக்கும். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ரக்சராக இருக்குது, இதை சிம்பிளாக மாற்றணும் அப்படின்றதுக்காக இதோட டிசைனில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணாங்க. இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இமேஜ் வந்து இப்போ உள்ள கரண்ட்டான டிசைன். இந்த சிப்பை வந்து நம்மளோட ஸ்கல்லில் வந்து மாற்ற மாதிரி தான் இருக்கும், வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பார்ட்ஸுமே இருக்காது. காதுக்கு பின்னாடி எந்த ஒரு டிவைஸுமே வந்து மாற்ற மாதிரிலாம் இருக்காது. இது ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். பழைய டிசைனுக்கும் இப்போ உள்ள டிசைனுக்கு ரொம்ப ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எதை சொல்லலாம்னா, பழைய டிசைனில் வந்து சிப்பை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுவாங்கன்னா, ஸ்கல்லில் வந்து ஒரு சின்ன கட் கொடுத்து அந்த கட் வெளியே வந்து இந்த சிப்பை வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ உள்ள டிசைனில் வந்து எப்படின்னா, ஸ்கல்லில் உள்ள ஒரு சின்ன ரீஜியனை வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க. எவ்வளோ ரீஜியன்னா, ஒரு சின்ன காயின் சைஸ் அளவு உள்ள ரீஜியனை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து இந்த சிப்பை வந்து வச்சுருவாங்க. ஸோ இந்த சிப்பு வந்து அந்த ஸ்கல்லில் உள்ள ரீஜியனை வந்து இது வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுது. இதை வந்து ஒரு சூப்பர் ப்ளூ மூலமாக இந்த சிப்பை வந்து அந்த ஸ்கல்லில் வந்து ஒட்ட வச்சுருவாங்க. இப்போ கரண்ட்டாக உள்ள இந்த வேர்ஷனோட பேர் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, த லிங்க் V0.9, ஷார்ட்டாக வந்து த லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிங்கை வந்து ஸ்கல்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு மணி நேரத்துக்குள்ளே தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கல்லில் சின்னதாக ஆப்ரேட் பண்ணி இந்த சிப்பை வைக்கிறோமே, ஸோ ஹாஸ்பிட்டலேருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் அந்த சிப்பை வந்து ஸ்கல்ல இன்சர்ட் பண்ணிவிட்டு உடனே வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம். அண்ட் இது எல்லா விஷயமுமே வந்து அனஸ்தீஷியாலாம் கொடுக்காமே பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிப்பை வந்து ஸ்கல்ல இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது, அந்த மிஷின் மூலமாக தான் வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து பண்ணுவாங்க. இந்த சிப் மூலமாக எலக்ட்ரானிக் டிவைசஸை வந்து டச்சே பண்ணாமல் வந்து அதை வந்து நம்மளோட பிரெயின் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படின்னா, இந்த சிப்பை வந்து நம்மளோட ஸ்கல்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிடுவோம். இந்த சிப்பில் வந்து நிறைய எலக்ட்ரோட்ஸ் வந்து உண்டு. இந்த எலக்ட்ரோட்ஸை வந்து நம்மளோட பிரெயினில் உள்ள நியூரான்ஸ் கூட வந்து கனெக்ட் பண்ணி விட்ருவோம். இப்போ நம்ம ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இந்த சிப்பில் வந்து ப்ளூடூத் இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம எதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ்லேயும் வந்து ஒரு ப்ளூடூத்துன்னு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ப்ளூடூத்தும் வந்து கனெக்ட் ஆயிரும். நம்ம பிரெயினும் இந்த சிப்பும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம பிரெயின்லேருந்து என்ன நினைக்கிறோமோ அது வந்து அந்த சிப் வந்து பண்ணும். ஸோ நம்மளோட பிரெயின் மூலமாக அந்த எலக்ட்ரானிக் டிவைஸை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்மளோட பிரெயினில் உள்ள எல்லா சிக்னல்ஸையும் வந்து அனலாக் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி எலக்ட்ரானிக் டிவைஸில் உள்ள எல்லா சிக்னல்ஸையும் வந்து டிஜிட்டல் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிப் வந்து என்ன பண்ணணும்னா, நம்மளோட பிரெயினில் உள்ள அனலாக் சிக்னல்ஸை வந்து டிஜிட்டல் சிக்னல்ஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதன் மூலமாக அந்த எலக்ட்ரானிக் டிவைஸை வந்து நம்ம ஈஸியாக டச்சே பண்ணாமல் நம்மளோட பிரெயின் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த சிப்பை வந்து எப்படி சார்ஜ் பண்ணுவாங்கன்னா, ஒயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணுவாங்க. எந்த அனிமல் மேலே இந்த சிப் யூஸ் பண்ணி சக்ஸஸ் ஆயிருக்குன்னா, பிக் மேலே தான் வந்து இந்த சிப் யூஸ் பண்ணி சக்ஸஸ் ஆயிருக்கு. அந்த இன்டர்வியூவில் இந்த லைவ் டெமோவை கூட காமிச்சாங்க. இந்த டெமோவுக்காக மொத்தமாக எத்தனை பிக்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா, 3 பிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ள பிக் பேர் என்னென்னா ஜாய்ஸ். இந்த பிக்கில் வந்து எந்த ஒரு சிப்பையுமே இன்சர்ட் பண்ணல, எந்த ஒரு இம்ப்ளான்டேஷனுமே பண்ணல. இருந்தாலும் எதுக்காகடா வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற பிக்ஸ் கூட கம்பேர் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த பிக்கை வந்து அப்படி வச்சுருக்காங்க. அண்ட் செகண்டாக உள்ள பிக் பேர் என்னென்னா டார்த்தி. இந்த பிக்கில் வந்து சிப்பை வந்து அதோட ஸ்கல்லில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அண்ட் அகெயின் எடுத்துட்டாங்க. எதனால் வந்து இப்படி பண்ணாங்கன்னா, ஒரு பர்சன் வந்து இப்போது இந்த சிப் வந்து தான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு அந்த சிப்பை இன்சர்ட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் போன அப்புறம் எனக்கு இது வேணாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிப்பை எடுத்தாலுமே அவருக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் கிடையாது. அவர் நார்மலாக தான் இருப்பார், ஹெல்த்தியாக தான் இருப்பார் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த பிக்கில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த சிப்பை வந்து எடுத்துட்டாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த பிக்கு வந்து அந்த சிப்பை எடுத்த அப்புறமும் ஹெல்த்தியாக நார்மலாக தான் இருந்துச்சு. மூணாவதாக உள்ள பிக் பேர் என்னென்னா கெட்ரூட். இந்த கெட்ரூட் அப்படின்ற பிக்கில் வந்து ரீசெண்டாக உள்ள டிசைனான த லிங்க் அப்படின்ற சிப்பை வந்து இன்சர்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த பிக் வந்து எதையாவது ஸ்பெல் பண்ணிச்சு அப்படி இல்லைனா, எதையாவது வந்து தன்னோட நோஸ் மூலமாக இடிச்சுது அப்படின்னா, நியூரல் ஸ்பைக்ஸ் வந்து ஏற்பட்டுருக்கு. ஸோ அந்த நியூரல் ஸ்பைக்ஸை வந்து
ஈஸியாக லேப்டாப்பில் வந்து டிடெக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு வந்து சொன்னாங்க. இந்த சார்ட்டில் வந்து இந்த டாட்ஸ் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா நியூரல் ஸ்பைக்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி இந்த ப்ளூ சார்ட் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா நியூரல் ஸ்பைக்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிற ரீஜன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இது எல்லாமே வந்து பிக்கோட பிரெயினில் நடக்கிற ஆக்டிவிட்டி. இந்த சிப் மூலமாக பிக்கோட பிரெயினில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டியும் வந்து ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியும். எஃப்டிஏட்டிருந்து ஹியூமனோட பிரெயினில் வந்து இந்த சிப்பை இன்செர்ட் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து அனுமதி கிடைச்சிருக்கு. அதாவது ஹியூமன் ட்ரையல்ஸ் பண்ணி பார்க்கறதுக்கு. எஃப்டிஏ அப்படின்னா என்னென்னா ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். இன்டர்வியூஸ் வந்து இதை யார் மேலே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டப்போ இதை வந்து நாங்கள் பாராப்ளீஜியா பேஷண்ட்ஸ் மேலே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பாராப்ளீஜியா அப்படின்னா என்னென்னா பேரலைசிஸால் அஃபெக்ட் ஆனவங்க. இந்த பாராப்ளீஜியால் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு வந்து அவங்களோட லோவர் பார்ட் பாடி வந்து ஃபுல்லாக பேரலைஸ்ட் ஆகிருக்கும். அடுத்ததாக ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க, அது என்னென்னா ஃப்யூச்சரில் வந்து நம்மளோட மெமரிஸை வந்து ஸ்டோர் பண்ணி அதை ரீப்ளே பண்ண பார்க்க முடியுமா அப்படின்னு வந்து ஈலான் மஸ்க் கிட்ட கேட்டாங்க. அதுக்கு ஈலான் மஸ்க் வந்து என்ன சொன்னார்னா, ஆமாம் ஃப்யூச்சரில் அது வந்து நடக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொன்னார். இந்த சிப் மூலமாக பார்வை இல்லாதவங்களால கூட பார்க்க முடியும். எப்படின்னா அவங்களோட தலையில் வந்து ஒரு கேமராவை வந்து மாட்டியிருப்பாங்க, ஒரு கேமரா வந்து மவுண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேமரா வந்து அவங்களோட பிரெயினில் உள்ள சிப் கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அந்த கேமரா வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து இமேஜஸ் அப்புறம் வீடியோஸ் எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து அவங்களோட சிப்புக்கு அனுப்பி, ஸோ அந்த சிப் மூலமாக அவங்களோட பிரெயின் போகும். ஸோ பார்வை இல்லாதவங்க கூட இந்த சிப் மூலமாக பார்க்க முடியும். இந்த சிப்னால் கை கால் இழந்தவங்களோட பயோனிக் ஆர்ம்ஸ் அப்புறம் பயோனிக் லெக்ஸை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த சிப்னால் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, அண்ட் அதே நேரத்தில் கெட்ட விஷயமும் இருக்குது. இப்போ ஒரு பர்சன் வந்து இந்த சிப்பை இன்செர்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அண்ட் இன்னொரு பர்சன் வந்து அந்த சிப்பை ஹேக் பண்ணிட்டா அந்த பர்சனையே ஹேக் பண்ணதுக்கு சமமாயிடும். ஸோ இந்த சிப் வந்து நல்லதா இல்லை கெட்டதா அப்படின்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.